பரம்பரனே நின் பல அடியாரோடும் என் வடிறு விரும்பரனே விட்டிடுதி கண்டாய். மென் முயல் கரையின் அரும்பு அற நேர் வைத்து அணிந்தாய். பிறவி ஐவாய் அறமம் பொரும்பெருமான் வினையேன் மனம் அஞ்சி பொதும்புறவே. வினைய நான் வினைவயத்தால் ஆனவன். நான் அஞ்சும் போது நீ அடைக்கலம் தர வேண்டும். பொதும்புறவேன்னா நான் அடைக்கலம் தர வேண்டும், புகழ் அடைவதற்குன்னு ஒரு பொருள். அடைக்கலம் தர வேண்டும்ங்கிறது பொருள். புகழ் அடைகிறதுனால அடைக்கலம் தான். நான் பொதும்புறவே, நான் உன்னுடைய திருவடியில் அடைக்கலம் புகுவதற்கு நீ என்னை தயார் நிலைப்படுத்த வேண்டும். அப்படி தயார்படுத்துறதுக்கு அது என்ன கேட்குறாரு, உன்னுடைய பக்கத்தில் பாம்பு அரும்பு மென்முயல் கரையின் அரும்பு, அதாவது பிரைச்சந்திரனை வச்சிருக்கிறான். பிரைச்சந்திரன் பூரணச்சந்திரனாக ஆகும்போது அதில் முயல் வடிவத்தில் ஒரு அடையாளம் இருப்பதாக சாத்திரங்கள் சொல்கிறது. இப்போ நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம், நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது சொல்லுவோம், நீங்கள் கேட்டிருக்கீங்களா கேட்கலையா, அவை பாட்டி அதில் பூணிக்கிட்டு நிற்கிறா. நாம் பூரணச்சந்திரன் ஒளி வீசும்போது நம்ம என்ன சொல்கிறது, அவை பாட்டி அதில் கம்பு பிடிச்சி கூணிக்கிட்டு நிற்கிறா அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் சின்ன பிள்ளையில கேட்டிங்களோ கேட்கலையே தெரியலை. ஆனால் சாத்திரங்களில் என்ன சொல்கிறது, அது முயல், அது உள்ள ஒரு முயலினுடைய கரை மாதிரி சந்திரனில் அப்படி ஒரு தோற்றம் இருக்குன்னு. அந்த சந்திரன் முயல் கரையின் தோற்றத்தோடு கூடிய சந்திரன் அரும்பு, அது வந்து ஒரு மெல்லிய கோடாக, ஏன்னா அவர் தேஞ்சிட்டே இருந்துட்டாருலாம், மூன்றாம் பிறையாக ஒரு கோடா தானே இருக்கிறாரு, அந்த கோட்டில் அவர் இருக்கிறாரு. அரும்பு அற நேர் வைத்து, யார் கூட நேர் வச்சிருக்கிறாரு, பாம்புக்கும் சந்திரனுக்கும் பகை. இது நம்ம சாத்திரங்கள் எல்லாத்துலேயுமே சொல்லுது. இப்போ இது வந்ததுன்னா, ஜோதிட நூல்கள் வந்ததுன்னா, ஜோதிட நூல்களில் சந்திரனோடு ராகு கூடியிருந்தாலும் சூரியனோடு ராகு கூடியிருந்தாலும் அவங்களுடைய மனதில் சலனங்கள் ஏற்படணும். அது ஜோதிட சாஸ்திரத்தினுடைய நியதி. சூரியன் சந்திரன் இவைகளோடு ராகு கேதுக்கள் ஆகிய பாம்புகள் கூடக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது, அந்த விதியை சொல்லுவாங்க. அப்போ சூரியனுக்கும் ராகு கேதுவுக்கும் பகை, சந்திரனுக்கும் ராகு கேதுவுக்கும் பகை. அப்படி இருக்கிறதுனால அந்த பாம்புகள் முழுங்குதது தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்னு சொல்லி சொல்கிறதா சொல்லுவாங்க. இப்போ பூமியினுடைய நிழல் படுவதனால அந்த கிரகணம் ஏற்படுவதாக வானியல் சாத்திரங்கள் சொல்லுது. ஆனால் ஜோதிட நூல்கள் இவ்வாறு சொல்லுது, சூரியனுக்கும் பாம்புக்கும் பகை, சந்திரனுக்கும் பாம்புக்கும் பகைன்னுலாம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் பகை பொருந்திய பொருட்கள் எல்லாம் நீ ஒன்றா சேர்த்து வச்சுருக்கிற. இப்போ நீங்கள் இதில் இறைவனுடைய உருவத்திருமேனியை எல்லோரும் வர்ணிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பாம்பும் சந்திரனும் ஒரு பக்கத்தில் இருக்கா, கங்காதரனாக இருக்கும்போது அக்னி செட்டியை வச்சுக்கிட்டு இருக்காரான், அப்போ நீருக்கும் நெருப்புக்கும் பகை, இப்போ பாம்புக்கும் சந்திரனுக்கும் பகை, அப்புறம் மானுக்கும் புலிக்கும் பகை, இப்படி ஒன்றையொன்று பகையான பொருட்களை எல்லாம் அவன் தன்னோடு சேர்த்து வச்சிருக்கான். அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றை ஒன்று பகையாக, சோமசூரிய அக்னி கலைகளை ஒன்றை ஒன்று பகைமைப்படுத்தாமல் என் புலன்களோடும் பொறிகளோடும் ஒன்றி அவைகள் என்னை பகைமைப்படுத்தி இந்த உலகியல் சிந்தனையை தூண்டிவிட்டு என்னுடைய பிறவிக்கு அவைகள் காரணமாக அமையாமல் அந்த பகையை நீக்கி, நீ எப்படி ஒரு பக்கத்தில் சந்திரனை வச்சுக்கிட்டு ஒரு பக்கத்தில் பாம்பை வச்சிருக்கியோ அது மாதிரி எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய சோமகலைகளை நீ வளரச் செய்து புலன்களாகிய அந்த ஐவாய் அரவம்னா அஞ்சு தலையுடைய நாகம் அர்த்தம். இங்கே நமக்கு ஐவாய் அரவம்னா பஞ்ச புலன்களுடைய கொடூரம். இந்த பஞ்ச புலன்களுடைய தீமையை அழித்து நீ என்னை அந்த சோமகலையாகிய அந்த மதிமண்டல தம்முதை பருகச் செய்ய வேண்டும்ங்கக்கூடிய விண்ணப்பத்தை இதில் வைக்கிறார். அது மாதிரி பங்க பரம்பரனே நின் பல அடியாரோடும் என் படிறு விரும்பறனே. ஏன் நான் வந்து எவ்வளவோ குற்றமானவன் எனக்கு நல்லா தெரியும், ஆனால் உன்னுடைய பழைய அடியவர் திருக்கூட்டத்தில் என்னை சேர்த்து விட்டுட்டேப்பான், என்கிட்ட எவ்வளோ குறை இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். ஆனால் நீ உன்னுடைய கருணை காரணமாக படிறு, குற்றம் படிறுனா குற்றம், பலமுறை இதை பார்த்துட்டோம், நல்லா நினைப்படுத்துகிறேன். பரம்பரனே வேறண்ட ஆற்றலை பரம், அதையும் தாண்டி பரம்பரம் பராபரம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. பரம் பரம்பரம் பராபரம் அப்படி எப்படி எப்படி மேலே ஏற்ற முடியுமோ அவ்வளவு பெருமையாக சொல்கிறார். பரம்பரனே நின் பல அடியாரோடும் என் படிறு விரும்பு அரணே. உன்னுடைய பழைய அடியவர்கள் குற்றங்கள் எல்லாம் களையப்பெற்றவர்கள், அவங்களோடு சேர்த்து என்னையும் வச்சிருக்கிறேன். நின் பல அடியாரோடும் விரும்பு அரணே விட்டிடுதி கண்டா, என்னை விட்டு விடாதேப்பா. மென் முயல் கரையின் அரும்பு அற நேர் வைத்து அணிந்தான். நீ தலையில் வந்து மென்முயல் கரையின்,
அந்த முயல் இருக்கக்கூடிய பாம் சந்திரத்தில் முயல் இருக்கிறாது, தேய்மானத்தோடு கூடிய அரும்பளவுக்கான கோடு உடைய மூன்றாம் பிறை சந்திரனாக இருக்கிறது. அதையும் ஐவாய் அறமும் அஞ்சு தலை பாம்பையும் பக்கம் பக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்குள்ளேயே இந்த மதிமண்டல தமது இருந்தும் இந்த ஐவாய் அரவம் ஆகிய பஞ்சபூலன்கள் என்னை வஞ்சித்து கீழே இழுத்துட்டு வருது. அதை நீ நேர் வைத்து, அரும்பு அற நேர் வைத்து, இந்த சந்திரனையும் ஐவாய் அரவத்தையும் சரிசமமாக பிரித்து வைத்த மாதிரி என்னுடைய புலன்களை எனது கட்டுக்குள் கொண்டு வந்து உன்னுடைய மதிமண்டலத்து அமுத ரசமாகிய அருள் ரசமாகிய அந்த தேனை பருகுவதற்கு நீ எனக்கு கருணை செய்தால் அஞ்சி பொதும்புறும். எது அஞ்சி பொதும்புறும்? வினையேன் மனம் அஞ்சி உன்னை அடைக்கலம் புகுது கண்ணா. பொதும்புறும்னா உன்னை அடைக்கலம் தேடுது. எதுக்காக வேண்டி என்ன அந்த பஞ்ச புலன்கள் என்னை கீழே இழுத்துட்டு வருமோன்னு. அது அஞ்சி மனம் அஞ்சி பொதும்புறவே. ஆனால ஐவாய் அரவம் ஆகிய அந்த அஞ்சு புலன்களும் என்னை வஞ்சிக்குமோன்னு சொல்லி நான் பயந்து கொண்டு உன்னுடைய திருவடி தாமரையை புகழடைந்துள்ளேன், சரணடைந்துள்ளேன். பொதும்புறவேனா சரணடைந்துள்ளேன், புகழடைந்துள்ளேன், அடைக்கலம் தேடியுள்ளேன், நீ என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப அஞ்சும் போது அடைக்கலம் தர வேண்டும் என்ற தலைப்புல இதை நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். பரம்பரனே, என் பல அடியாரோடும் என் படிறு விரும்பு அரனே விட்டிடுதி கண்டாய். மென் முயல் கரையின் அரும்பு அற நேர் வைத்து அணிந்தாய். பிறவி ஐவாய் அறவம் பொரும்பெருமான் வினையேன் மனம் அஞ்சி பொதும்புறவே.